வணக்கம் ஹலோ வெல்கம் டு ஸ்பைஸ் மை ஃபுட் நான் தீபா வெங்கட் அண்ட் இது என் வீட்டு சமையல் இன்னைக்கு என் வீட்டு சமையலில் நான் உங்களுக்காக பண்ண போகிற டிஷ் பருப்பு போலி தீபாவளி மாதிரி பெரிய பண்டிகையெல்லாம் வரும்போது வீட்டில் வந்து பட்சணம் செய்யறதுன்றது ரொம்ப வழக்கமாக நிறைய பேர் இன்னமும் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியிலேருந்து என்ன தான் ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னாலும் வீட்டில் செய்கிற அந்த சுவை வந்து வெளியில் எங்கே வாங்கினாலும் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பருப்பு போலி. இன்றைக்கி நான் பண்ண போகிற போலியில் ஃபில்லிங்க்கு நான் யூஸ் பண்ண போகிறது கடலைப்பருப்பு, வெல்லம், அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய். ஸோ முதல்ல இதுக்கான மேல் மாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். மைதா மாவை வச்சு தான் இந்த மாவை நம்ம கிளற போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். பண்ண போகிறது ஸ்வீட் டிஷ் தான் அப்படின்னாலும் பேருக்கு சும்மா கொஞ்சம் சால்ட் சேர்க்கறது, ஏன்னா உப்பு இல்லாமல் எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் சால்ட் அவ்வளோதான். இப்போது இதுக்கு நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான், பட் நிறைய தண்ணி கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். சப்பாத்தி மாவு மாதிரி கிடையாது, மைதா மாவு இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் அண்ட் ஒரு மாதிரி ரப்பரியாக இழுத்து வரும். இந்த மாவு வந்து நம்ம ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுட்டு ஒரு 1 hour கிட்ட நம்ம ரெஸ்ட் பண்ண விடணும். 1 hour, 1.5 hours வரைக்கும் நம்ம இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம போலியுக்கு தட்டும் போது இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா ரப்பரியாக இழுத்து இழுத்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா ஸ்டிக்கியாக இப்படி இருக்குது. இதில் கொஞ்சம் நம்ம ghee போட்டு இன்னும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போது மாவு ஸ்மூத் ஆகிடும். இந்த மேல் மாவு, இந்த மைதா மாவு நம்ம பண்ணும்போது சில பேர் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்துப்பாங்க. அப்போது அந்த மாவு வந்து ஒரு லைட் எல்லோயிஷ் கலர் கொடுக்கும். போலியே கடைசியில் ஒரு கோல்டன் ப்ரௌனாக தான் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த எல்லோ கலர் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஆனால் இன்றைக்கி நான் சேர்த்துக்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவை இப்போ நம்ம சைடில் வச்சிடலாம். எதர் ஒரு துணி போட்டு இல்லைனாக்கா ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. அப்படியே ஓப்பனாக வெட்டுறாதீங்க, ட்ரை ஆகிடும் டாப் லேயர். ஸோ இதை நம்ம சைடில் வச்சுட்டு உள்ள ஃபில்லிங்கான விஷயங்களை ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பூரணம், இந்த ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னுட்டு. ஸோ கடலைப்பருப்பு இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால கடலைப்பருப்பை நம்ம குக் பண்ணணும். ஃபுல்லாக இல்லை அண்ட் ரொம்ப ஹார்டாகவும் கடலைப்பருப்பு இருக்கக்கூடாது, இன்பிட்வீனில் இருக்கணும். ஸோ நீங்கள் இதை பாய்லிங் வாட்டரில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கடலைப்பருப்பை ஒரு 10-15 minutes நீங்கள் அப்படியே கிளறிட்டு போக வர பண்ணிட்டு இருந்தீங்கனாலே, ஃப்ளேமில் சின்னதில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே இது இந்த பதத்துக்கு வந்துடும். இல்லை நீங்கள் குக்கரில் கூட குக் பண்ணலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி மேஷ் ஆகிடக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்தீங்கன்னா இப்படி பிரேக் ஆகிற மாதிரி இருக்கணும். சி, ஸோ இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் நம்ம கடலைப்பருப்பு வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுறோன்னா இப்படி ஆகணும். ஏன்னா இதை மிக்சியில் போட்டு நம்ம பிரேக் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் தான் பூரணம் ரெடி ஆக போகுது. மெயினாக இந்த கடலைப்பருப்பில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரெயின் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்தப்பறம் நம்ம மிக்சியில் போட போகிறோம். மிக்சியில் போட்டு ஒரு மாதிரி பூ பூவாக அழகாக வரும், அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். தோ கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கிறது இப்படி பூ பூவாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆனால் இதோடு அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது வெல்லம். வெல்லமும் நம்ம மிக்சியில் போட்டு இந்த கடலைப்பருப்பையும் வெல்லத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கக்கூடாது. ஸோ வெல்லம் தூக்கலாக இல்லை நிறைய போட்டால் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச வரைக்கும் இங்கே என்கிட்ட இருக்கிற வெல்லம் விட டார்க்காக கூட வந்து சில சமயம் உங்களுக்கு வந்து ஷாப்ஸில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வெல்லம் எவ்வளோ இன்னும் டார்க் ப்ரௌனாக இருக்கும் அவ்வளோ அந்த கலர் வந்து உங்களுக்கு கடைசியில் அந்த போலியில் தெரியும். ஸோ அளவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போது ஒரு 1/2 cup அளவு நீங்கள் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 1/2 விட கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வந்து வெல்லம் எடுத்துக்கணும். ஸோ அந்த குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ரெண்டுத்தையும் மிக்சியில் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். பருப்பு வெல்லம் ரெண்டுத்தையுமே மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதுக்கு நம்ம இன்னும் 2 ingredients ஆட் பண்ணணும். இது பருப்பு போலி தான் அப்படின்னா கூட தேங்காயை கொஞ்சம் லேசாக நம்ம வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு சின்ன குவான்டிட்டி போதும். வீட்டில் துருவின தேங்காய் இருக்குன்னா கூட அதில் வந்து சில சமயம் துருவும் போது அந்த ப்ரௌன் போர்ஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நீக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த தேங்காய் பூ மட்டும் ஒயிட்டாக இருக்கிற போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு 1 teaspoon அளவுக்கு தான் இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்பூனால் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க, அடுத்ததோ கை வைக்கணும். இந்த பூரணம் வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து பால்ஸ் மாதிரி உருட்டி சைடில் வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம போலி தட்ட போகிறோம். அப்போது இந்த பூரணத்தை சைட்லேருந்து எடுத்து மாவு ஒரு கையில் வைக்கிறது நடக்காது. ஸோ ஒரு 4-5 உருண்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி. ஸோ இந்த பூரணத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி சைடில் ரெடியாக வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பால்ஸ் உருட்டி வச்சுருங்க அந்த சைஸில். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மைதா மாவு ஒரு 1 hour க்ளீனாக துணி போட்டு நம்ம ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா இப்படி இழுத்தா நமக்கு அப்படியே ரப்பர் மாதிரி வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பதத்தில் இருக்கிற மைதா மாவு பர்ஃபெக்ட் ஃபார் போலி. சரி, இதை நம்ம இந்த மாதிரி வாழை இலையில் தட்டி எடுக்க போகிறோம். ஸோ கையில் இலையில் நல்லா நம்ம கொஞ்சம் ஆயில் வந்து போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஆயில் போட்டும் க்ரீஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் நெய் வச்சு கூட க்ரீஸ் பண்ணலாம், அவங்களோட சாய்ஸ், எதுனாலும் பரவாயில்ல. நெய் போடும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் ரிச்சாக அரோமேட்டிக்காக இருக்கும், ஆயில் போடுறதுனால கம்மியாகும்ட்டும் நினைக்க வேண்டாம். கையிலையும் நல்லா எண்ணெயை தடவிக்கலாம், பிகாஸ் நம்ம மாவு பிசையும் போது கை ஸ்டிக்கியாக ஆகாமல் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதிலேருந்து ஒரு சின்ன பால் ஆஃப் மைதா நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவனாக இருக்கும். இந்த இலையில வச்சு இதை லேசாக அப்படியே ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த குழக்கட்டை பண்ணுற மாதிரி தான், லிட்ரலி குழக்கட்டை என்ன நம்ம அரிசி மாவில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இந்த பூர்ணம் இங்கே உள்ளே வச்சுட்டு நம்ம இதை ஃபுல்லாக இந்த மாவால் இழுத்து இழுத்து அப்படியே கவர் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நம்ம இந்த ரோலிங் பின் வச்சு உருட்டுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வாழை இலையில் தட்டி பண்ணுறதும் வந்து நிறைய பேர் பண்ணுறது. இன்றைக்கி நம்ம அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி இலையும் கிரீஸ்டாக இருக்கிறது இம்பார்ட்டண்ட். அதுலேயும் வந்து ஆயில் இருக்கணும், இல்லைனா கீ நீங்கள் தடவலாம். கையிலையும் நம்ம ஆயில் கொஞ்சம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக இதை முடிஞ்ச வரைக்கும் இழுத்து இழுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். மாவோட திக்னஸும் பார்த்துக்குங்க, ஏன்னா இங்கே ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை தவாவில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இன்னும் குண்டாயிடும், ஓகேவா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை தின்னாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது, ஏன்னா இது எப்படியும் திக்காகும். ஆனால் இப்போது டெஸ்ட்டே இந்த இலையிலேருந்து இதை தவாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல தான் இருக்குது. சில சமயம் பின் பக்கத்தில் வந்து அந்த மாவு நகர்ந்து அப்படியே வெறும் பூர்ணமாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருமே பிகினிங்கில் வந்து மிஸ்டேக்ஸோடு தான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் பண்ண பண்ண சூப்பர் டூப்பர் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிடுவாங்க. எனக்கும் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பூர்ணமோடு இருக்கிற மாவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நீங்கள் தவாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இது மேலே லைட்டாக நம்ம கீ போட்டு ரெண்டு பக்கமாக குக் பண்ணணும். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதை வந்து குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். அண்ட் போலி ரெடி ஆயாச்சு. யூஸ்வலாக மற்ற டிஷ்ஷஸ் எல்லாம் கொஞ்சம் 6 நாளும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம், ஆனால் போலி பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் செஞ்ச உடனே சுட சுட அது மேலே அப்படியே நெய் இவ்வளோலாம் ஊற்றுறோம்லாம் யோசிக்காமல் அழகாக ஒரு டாலப், ஒரு ஸ்பூன் நெய் நீங்கள் அதை ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அமோகமாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்க, யாருக்கான வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்தோடனே சட்டுன்னு அப்படியே சின்னதாக அந்த தவா மேலே வச்சு வார்ம் பண்ணி கொடுத்து பாருங்களேன், ஆஹா ஓஹோ அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஸோ நான் பண்ணியிருக்கிற பருப்பு புளி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம். சூப்பராக இருக்கும், நான் அவுட்டாக சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ என்னோடய குக்கிங் ஸ்கில்ஸ் நினச்சி நானே உள்ள சின்னதாக பெருமைப்பட்டுக்கிற டைம் இது. எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் எனக்கு தெரியாமல் தான் நான் வந்து ஐ காட் மேரிட். ஆனால் ஒன்றுனா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும், பசங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க வீட்டுக்கு அப்படின்னு ஒரு ஒரு டிஷ்ஷாக ஒரு ஒரு டிஷ்ஷாக எல்லாருக்கிட்டையும் கேட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் என்னால் பண்ண முடியுது, குட் கேர்ள் தீபா அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்பட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்வீட் மாதிரி உங்களோட ஒவ்வொரு டேமும் ஸ்வீட்டாக இருக்க என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஸ்பைஸ் மை ஃபுட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள், அண்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு நியூ ரெசிபி அப்லோட் ஆகும்போது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறுபடியும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் சொல்லி கிளம்பிக்கிறேன். நான் தீபா வெங்கட்.